அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டானா அந்த படிப்பில் நாட்டம் வந்துவிடும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி முதல் ட்ரை பண்ண வேண்டியது, எப்படி முதலில் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பது, மோட்டிவேஷன் உருவாக்க வேண்டும் என்பது தான் இன்றைய இது. ஸோ அதுபோல் நாம் குழந்தைகளை நாம் பண்ணோம் என்றால் குழந்தைகளுக்கு அந்த பள்ளி நாட்டம் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் எல்லா குழந்தைகளுமே அதிகமான மார்க்கள் வாங்கும் சொல்ல முடியாது. ஒரு வகுப்பு எடுத்துக்கணும் என்றால் சராசரியாக 40 மாணவர்கள் வைத்துக்கொள்வோம். 40 மாணவர்களில் அதாவது 10 மாணவர்கள் 11 மாணவர்கள் தான் நல்ல ஹை, அதாவது ஃபஸ்ட் நல்ல மார்க் வாங்க இருப்பாங்க, ஃபஸ்ட் 10 இருப்பாங்க, டாப் 10 சொல்லுவாங்கள் அப்படி இருப்பாங்க. இதில் ஒரு மாணவன் மிக அதிகமாக மார்க்கள் வாங்குவான், மதிப்பெண்கள் வாங்குவான். அதுபோல் இன்னும் சில பேர்கள் 14 பேர், அடுத்த 14 பேர் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக நடுநிலையில் இருப்பார்கள். கடைசி பார்த்தோம் என்றால் ஒரு 7 பேர் மிக மோசமாக இருப்பார்கள், 3 பேர் அதை விட சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்குவாங்க, இவங்க டிஸ்லெக்ஸியா. இந்த ஒரு விகிதத்தில் தான் எந்த பள்ளியில் எடுத்தாலும் எந்த கிளாஸ் ரூமில் எடுத்தாலும் தனியார் பள்ளிகள் சொல்லணும், தனியார் பள்ளிகளை கூட அப்படி இருக்க சொல்ல முடியாது. செலக்ட் பண்ணா கூட அவங்க என்ன எல்கேஜியில் செலக்ட் பண்ணுறாங்க, யூகேஜியில் செலக்ட் பண்ணுறாங்க, அந்த செலெக்ஷன் தானே. மற்ற அவங்களுக்கு அந்த ஹையர் கிளாஸ் வரும்போது செலக்ட் பண்ணுறதில்லை. ஸோ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்றால் லாஸ்ட்டில் இருக்கிற 3% இருக்கின்றது இந்த குழந்தைகள்லாம் வெளியே தெளிகிறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால் டிசி கொடுத்து வெளியே தெளிகிறாங்க அந்த ஹை கிளாஸ் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால். ஸோ ஒரு பள்ளியில் ஒரு கிளாஸில் எடுத்துக்கணும் என்றால் இப்படி தான் அந்த விகிதாச்சாரம் இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதில் பாதி இருக்கின்ற மக்களுக்கு, அதாவது டாப் 10 பிரச்சனை இல்லை, அதிகமான மார்க் வாங்குறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது தவிர மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நாம் கவனித்து அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ற ஒன்றை கொடுக்க வேண்டும். அதாவது எல்லா துறைகளிலுமே அவர்கள் வர வேண்டும். அந்த படிப்பு ஒரு பக்கம் இருக்கத்தக்கன அவர் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். மியூசிக் எடுத்துக்கொள்ளணும்னா மியூசிக்கு, விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கின்றது. ஸோ அந்த சில குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் நன்றாக இருப்பார்கள், அவர்களை நம்ம செலக்ட் பண்ணி அந்த துறையில் அனுப்பணும் என்றால் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் தலைவராக இருப்பார்கள். ஆக படிப்பு ஒரு இருக்கத்தக்கன குழந்தைகளுக்கு அதுபோல் நான் குழந்தைகளை செக்ரிகேட் பண்ணி எந்த குழந்தை எப்படி இருக்கின்றது பார்த்து அந்த லாஸ்ட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்களே அந்த குழந்தைகளை, மிக பின்தங்கிய குழந்தைகளை நாம் அவர்களை ஸ்டிமுலேட் பண்ணி அவர்களை நம்ம கொண்டு வரலாம். சில குழந்தைகளுடைய அதாவது ஒரு 7-8% குழந்தைகள் எப்படி இருக்காங்க இதுபோல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருப்பாங்க, அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை நீச்சல், கம்ப்யூட்டர் இதுபோல் விளையாட்டுகளில் கொடுத்து அந்த குழந்தைகளை அந்தந்த துறையில் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு படித்து ஒரு கிராஜுவேட் வாங்கி அவர்களும் தன்னுடைய தன் குடும்பத்தை தானே நடத்துவதற்கு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை இது. இது லாஸ்ட்டில் இருக்கின்றவர்களை மிக குறைந்த மார்க்கின்றார் அவர்கள் டிஸ்லெக்ஸியான்னு சொல்லுவோம், படிப்பு வராத குழந்தைகள், படிப்பில் தடுமாறும், படிப்பில் தடுமாறும் குழந்தைகள். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்க கோட்டத்திலிருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. குழந்தை வந்து பயப்படுறா, பயங்கரமா பயந்துகிட்டே இருக்கிறா, படிக்க சொன்னா படிக்கிறா, எல்லாம் பண்றா, ஆனா பயத்துல எல்லாத்தையும் மறந்து போறா, அதுக்கு என்ன பண்றது? ஹலோ, வயசு என்ன குழந்தைக்கு? வயசு 13. 13 எட்டாம் கிளாஸ் படிக்கிறானா? 14. 9th படிக்கிறாளா? 9th படிக்கிறாங்க. சோ சரி சொல்றேம்மா. அதாவது இப்போ இந்த குழந்தை 9th படிக்கிறாங்கல்ல, 9th படிக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைகள் பயப்படுறதுனா ஏதோ பயத்துக்கு ஒரு காரணம் என்று பார்க்க வேண்டும். குழந்தை எதனால் பயப்படுகிறது என்று பொதுவாக என்ன பயம் என்றால் ஒருவேளை இவங்க வந்து மதிப்பெண்கள் குறைவாக வாங்கலாம், பெற்றோர்களுக்கு திட்டுவார்கள் இருக்கலாம், பள்ளியில் ஆசிரியர்கள் திட்டுவார்கள், இது போல இருக்கலாம். பெற்றோர் கம்பேர் பண்ணுற குழந்தைகளை மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது, குழந்தை திட்டுறது, குழந்தைகளை கீழ்த்தனமாக நடத்துவது, அடிப்பது, குழந்தை தண்டனை கொடுப்பது, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பயம் வந்துடும். அந்த பயம் என்ன ஆகுது என்றால் ஒரு 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 கட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்றை பார்த்து பயப்படுகின்றது, அந்த நிகழ்ச்சியை பார்த்து பயப்படுகிறது. சப்போஸ் அம்மா திட்டுறாங்க, இல்லை ஸ்கூலில் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது திட்டம் அந்த குழந்தைங்க சில நேரத்தில் ரொம்ப பயப்படும். பயப்படும் போது அந்த சூழ்நிலையில் ஒரு எதையாக பார்க்கும், ஒரு பொருளை பார்க்கும். அந்த அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பயம் வரும்பொழுது அந்த அதில் ஆரம்பித்த பயம் எல்லா விஷயத்திலும் பிற்க நாள் போக 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 அந்த பயத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் அந்த நேரத்தில் எந்த பொருள் இருந்ததோ அந்த பொருள் மேல் அந்த குழந்தைக்கு பயம் வந்துடும். அப்பொழுது அந்த பொருளை பார்க்கும்போது அந்த குழந்தை பயப்படும். இந்த பொருளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, இது பார்த்தா சில குழந்தைங்க பார்த்தா சில ஃபெதர்லாம் பார்த்தா பயப்படுங்க. அப்படி பயப்படும் பொழுது என்ன ஆகுன்றதோ அது இன்னும் நாளாக நாளாக அது எந்த கலர் இருக்கின்றதோ அந்த கலர் பயம் வந்துடும். இந்த சப்போஸ் அந்த பொருளை பார்க்கின்றது வெள்ளை கலர் இருக்குது, முதலில் அந்த பொருளை பார்த்து பயம் வரும், அது போன்ற பொருளை பார்த்து பயம் வரும், அதன் பிறகு அது கலர் என்ன வெள்ளை கலரை பார்த்து பயப்படும்.
ஒரு குழந்தை ஒரு நாய் கடித்தது, வெள்ளை நாய். அந்த நாய் அதுலேருந்து குழந்தைக்கு நாயை பார்த்த பயம், அந்த பயம் நாளடைவில் அந்த பஞ்சை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு. குழந்தை ஒயிட் கலரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு, வெள்ளையாக பெயிண்ட் இருந்தால் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுபோல் பயம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அது கடைசியில் பாருங்கள், அதாவது ஒரு கலரை பார்த்து பஞ்சை பார்த்து ஒரு குழந்தை பயப்படுதுன்னா நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதான் கலர் பார்த்து, அதன் பிறகு அதை நம்ம ஆராய்ந்து பார்த்த போனால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. குழந்தைகளை வந்து பார்த்த உடனே அவனை சொல்லிட முடியாது. குழந்தைகளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், பெற்றோர்களிடமிருந்து, பெற்றோர்களே பெற்றோர்களே தாயிடமே தனியாக, தந்தையிடமிருந்து, அவங்களுக்கு பாட்டி தாத்தா பாட்டியிடம் எடுக்க வேண்டும், பள்ளி ஆசிரியர்களிடமிருந்து எடுக்க வேண்டும், மாணவர்களிலிருந்து கலெக்ட் பண்ண வேண்டும். இதுபோல் ஒரு சீடி போல் இதுபோல் நாம் வந்து இன்ஃபர்மேஷனை பல கோணங்களில் நாம் தகவலை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது என்ன நடக்குது என்றால், பொதுவாக பெற்றோர்களை அழைத்து நாம் அதை கேட்டோம் என்றால் பெற்றோர்களே சொல்கின்றார்கள். ஒரு பெற்றோர் சொல்லும்போது இன்னொரு பெற்றோர் என்ன பண்ணால் ஆதிக்கு பண்ணி அப்படிலாம் இல்லைம்மாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை என்றால் இருவரும் ஒன்றாக கலந்து ஒரு முடிவு பண்ணி அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க இதான் மேட்டர் அப்படின்னு, அப்படி சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட இவர்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அதை சொல்ல வேண்டும், இவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் தான் அதை முடிவு பண்ணோம் எது வச்சு, அப்போ எங்களுக்கு லைஃப் ஸ்கோர்லாம் நிறைய கிடைக்கும். நாங்கள் எதை நீக்க வேண்டுமா நீக்க விட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க மேட்டர். அப்படி அவங்க கலந்து பண்ணும்போது கிடைக்காத இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ பெற்றோர் உணர வேண்டும் இதை. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், நான் டென்த்து படிக்கிறேன் சார். டென்த்து படிக்கிறேன். சொல்லுங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். ஷார்ட் டைம் மெமரியாக இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக நம்ம படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் சொல்லுங்களா? மெமரி மெமரி லாஸ் இருக்குன்றதா? மெமரி லாஸ் இல்லை, ஷார்ட் டைம் மெமரியாக இருக்கு. ஷார்ட் டைம் மெமரி, ஷார்ட் டைம் மெமரி எதை சொல்கிறீங்க தம்பி? சார் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறேன். ஆமாம், வெரி குட். ஷார்ட் டைம் மெமரி எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ ஒரு கொஸ்டினாக ஒரு பேராகிராஃபாக படிச்சேன், அந்த டைம் மெமரியில் இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் டூ டேஸ் த்ரீ டேஸ் கற்று ஞாபகத்தில் இல்லை. வெரி குட், பரவாயில்ல. ப்ரோக்ராம் படிக்க வேண்டியதாக இருக்குது தம்பி. அதாவது நீங்கள் வந்து ஷார்ட் டைம் மெமரியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஷார்ட் டைம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ணினால்தான் அந்த ஷார்ட் டைம் மெமரியிலேருந்து லாங் டைம் மெமரிக்கு போகாது. லாங் டைம் மெமரிக்கு போகணும் என்றால் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை நன்றாக புரிந்து படித்தோம் என்றால் அது லாங் டைம் மெமரிக்கு போயிடும். இல்லை என்றால் லாங் டைம் மெமரிக்கு போகாது. போகாமல் ஷார்ட் டைம் மெமரியிலேருந்து அதுக்கு பதிலாக ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள அதாவது ரிகர்சல் பாக்ஸுக்கு போயிடும். ரிகர்சல் பாக்ஸுக்கு போயிட்டுன்னா அது ஒரு வாரம் வரைக்கும் தான் அது மனசில் நிற்கும், ஒரு வாரம் அப்புறம் மறுபடியும் மறந்துவிடும். அப்போ நான் மறக்க கூடாததுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் பண்ணணும் என்றால் அது மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் ரிகர்சல் பாக்ஸ் தான் போகும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு லாங் டைம் போகாது. ஸோ நீ அது வந்து சிம்பிள் ஆர்டினரி ரிகர்சன் பெயர். எல்லா பேரையும் ரிகர்சன் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு நேரம் படிக்கிறீங்கள, அது ஒவ்வொரு நேரம் படிக்கும் பொழுதும் நீ கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பகுதி லாங் டைம் வரைக்கும் போயிடும். ஸோ நீ நாலஞ்சு தடவை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அங்கே ஃபுல் போயிடும் லாங் டைம் வரைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மக பண்ணும்போது சும்மா மக பண்ணாமல் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க. பண்ணால் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டைம் வரைக்கும் போயிடும். ஸோ உங்களுக்கு பின்னால் வந்து இப்படி மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் வராது. சரியா? ஓகே சார், தேங்க் யூ சார். இப்போ மெமரி லாஸ்னா என்ன? மெமரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாரே எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு. இல்லை மறதி இல்லை மறதி அந்த மெமரி வந்து ஃபர்கெட்டபிள், அது ஃபர்கெட்டஸ் ஃபர்கெட்டஸ் சொல்கிறோம். ஃபர்கெட்டஸ் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் படிக்கின்றோம், ஏதோ ஒன்று ஒரு நினைவில் வைக்கின்றோம், அது வந்து லாங் டைம் வரைக்கும் போய்விடுகின்றது. லாங் டைம் மெமரியில் எப்படி இருக்கின்றது என்றால் லாங் டைம் மெமரியில் மூணு பாக்ஸ் இருக்கின்றது. லாங் டைம் மெமரியில் பெரிய பாக்ஸ் லாங் டைம் மெமரி என்பது, அதில் வந்து கெப்பாசிட்டி வந்து அன்லிமிட்டெட், டியூரேஷனும் அன்லிமிட்டெட், நாம் இறக்கும் வரை அது மனதில் நிற்கும் அங்கே. ஆனால் ஒன்று என்னென்றால் டேப் ரிகார்டர் நம்ம எப்படி டேப் ரிகார்டர் சீடி வச்சுருக்கோம், நாள் போக போய் எரேஸ் ஆகுதுல்ல அங்கங்கே எரேஸ் ஆகுதுல்ல, அதே போல் மெமரியிலும் கூட நாட்கள் செல்ல செல்ல சில விஷயங்கள் அது வந்து தேய்மானம் ஆகிட்டு இருக்கும், அந்த எரேஸ் ஆகிட்டு இருக்கும், தேய்மானமாகி கொஞ்சம் 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 அது விட்டுட்டு வரதான் செய்யும். நம்ம அதை ரிப்பீட் பண்ணவில்லை என்றால் லாங் டைம் மெமரியில். இன்னொன்று லாங் டைம் மெமரி என்னென்றால் நம்ம எடுக்கிறது கஷ்டம், அதை ரெட்ரீவல் என்பது கொஞ்சம் நம்ம ஈஸியாக டெபாசிட் பண்ணோம் என்றால் பேங்கில் பணத்தை போடுறோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டால் உடனே எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பிரித்து போடணும், நம்ம அதை போட்டோம் என்றால் நம்ம எடுப்பது ஈஸியாக இருக்கும். ஹலோ ஹலோ சொல்லுமா, நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்து பேசுகிறோம்.
ஹலோ, உங்க தொலைக்காட்சியினுடைய ஒளியை கொஞ்சம் குறைச்சிருங்க. எனக்கு வந்து நைட்டு நைட்டு தூக்கம் வர மாட்டேது, நிறைய அந்த ப்ராப்ளமா இருக்கு. என்ன ஏஜ் ஆகுதுப்பா? எனக்கு வந்து 20. என்ன படிக்கிறீங்க? நான் பிஎஸ்சி எம்எல்டி படிக்கிறேன். சரிப்பா, சொல்லுங்க. நைட்டு தூக்கம் வர மாட்டேது. தூக்கம் வர மாட்டேங்க. இப்போது வயது 20 சொல்லிக்கிறீங்க. எம்எஸ்சி படிக்கிறீங்க இல்லையா? போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏதாவது உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு படிப்பினுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ப்ரெஷரு, படிப்பினுடைய ப்ரெஷர் இருக்கலாம். பெற்றோர்களுக்கு பல மாதிரி ப்ரெஷர் வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக தான் உங்களுக்கு தூக்கம் வரல. நீங்கள் ஸ்ட்ரெஸ் என்பதை நீங்கள் முதல் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீர்கள், என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கின்றீர்கள் என்பதை முதல் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஐடென்டிஃபை பண்ண தெரியும் நமக்கு. நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுடைய குவாலிட்டி என்ன, ஸ்ட்ரெஸ்ஸுடைய குவான்டிட்டி என்ன, என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வெளிவாயிடும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வராது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக நாம் தூக்கத்துக்கு வரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகாது. நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ண உடனே மெல்டோனின் என்ற ஒரு பொருள் சுரக்கின்றது. அது தூக்கத்தை உண்டாக்கும். தூக்கத்தை உண்டாக்கும். தூக்கத்தை உண்டாக்குவதற்கு இயற்கையில் லைட் முக்கியமாக இருக்கின்றது. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் அபிஷேக் பகத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சந்தோஷம். டாக்டர் பேசுறேன் டாக்டர். சொல்லுமா, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. கல்யாணம் ஆகி 8 ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல படுக்கும் போது பெட்ல தானே ஏஞ்சுவாரு, தனியா பேசிப்பாரு. பைக்ல எங்கயாவது கூட்டு போகும்போது கூட சரி அவர் மட்டும் பேசிக்கிட்டே வருவாரு. நான் அலர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு மாதிரி திருதிருந்து முழிப்பாரு. இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அவரு அடிக்கிற பழக்கம் என் கூட சரியா இருக்க மாட்டாரு சார். நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அதனால குடி வர ரொம்ப குடிப்பாரு சார். அவரு கூடவே கேட்க மாட்டாரு. அவரு உங்களை வந்து நேரடியா பாக்கணும் போல இருக்கு. நான் நிறைய தடவை கூப்பிடுவேன், இந்த மாதிரி டாக்டர் வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். இப்போ கூட அவரு வந்து எங்க இருக்காருன்னே தெரியலே. டெய்லி ரெகுலரா குடிச்சுட்டே இருக்கிறாரு சார். அவரு 8 ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி. 8 ஆகுது சார். கல்யாணம் திருமணமாகி 8 ஆகிருது. குழந்தைகள் இருக்குதாமா சார்? திருமணமாகி 8 ஆகின்றதா? கொஞ்சம் நேரில் வந்து நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கறது நல்லது. ஒருவேளை அவர் வந்து வர முடியாது, அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, டாக்டர் கூட்ட வரமாட்டாங்க, ஏதாவது சாக்கு போக சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லித்தருவோம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம இதில் பகிர்ந்து கொள்ள முடியாது டிவியில். ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து எங்க சார் வரலாம் உங்களை பார்க்கறாருன்னா? நீங்கள் எனக்கு இது ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணிக்க பண்ணுங்க. எங்களை ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸை தர்றோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு தடவை ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் சொல்லித்தருவோம். அதுலேருந்து நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் அவர் கொண்டு கூட்டு வரதுக்கு நம்ம வழி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அவர் கூட்டு இருக்கா? இப்போ டிவி நீங்கள் நேரம் வாங்கம்மா, நேரில் வாங்கம்மா. இது வந்து சில பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதனால வந்து இது டிவியில் பேச முடியாது. ஏன்னா நேரில் நீங்கள் வந்தால் மிக நல்லதாக இருக்கும். ஓகேவா? அதாவது இது வந்து இவங்க சொன்னது போல் இது இவங்க திருமணமாக 8 ஆச்சு. பட் இவருடைய போக்கை பார்த்தோம் என்றால் இது யூஸ்வலாக திருமணமான பிறகு, அதாவது ஒரு 5 அப்புறம் இந்த பிரச்சனைகள் உருவாகும். திருமணமாக 5 உருவாகும். ஆனால் இவருக்கு வந்து 8 குடிச்சு திருமணமாயிட்டுங்கிறாங்க. ஆனால் இவர் வந்து குடிச்சிட்டு குடிப்பழக்கம் ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் வந்து இவரை நம்ம ரொம்ப இது பண்ணுறாங்க, டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதமாக இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து குடிப்பழக்கம் வந்து 15 தள்ளிடணும். 15 மேலே குடிச்சிருக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்ச 8 தான் இருக்கும். மேரேஜுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு 15 வருஷம் வந்தாலும் இந்த இது போல ஒரு போக்கள் உண்டாகும்.
திருமணமாகி திருமணம் ஆகுன்னு சொல்ல முடியாது, குடி ஆரம்பித்து அந்த ஆல்கஹால் ஆரம்பிக்கிறாங்களே 10 வருஷம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 10 வருடம் வரைக்கும் அவங்களோட லைஃப் நல்லாவே இருக்கிற மாதிரி தெரியும். அது இருந்தால் அவர்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் வர மாதிரி இருக்கும், அவர்களுடைய செயல்பாடு நன்றாக இருக்க மாதிரி தெரியும். இதில் வந்து மனைவியில் விட்டுருவாங்க, சரி நல்லா தானே பண்ணுறாரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லாவே இருக்கும், அவங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும். இதனால் இவங்க ஏமாந்துருவாங்க, மனைவி மனைவி மக்கள் பெற்றோர்களை ஏமாந்துருவாங்க. ஏன்னா இவர் தொழில் நல்லபடி கொண்டு போயிடுவார், கரெக்டாக நைட்டு சாப்பிடுவார், காலையில் முடிச்சு ப்ராம்ப்டாக வேலைக்கு போயிடுவார். இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இது வந்து இந்த மாதிரிலாம் வந்துடும். முதல் 10 வருடங்கள் ஒன்றுமே இருக்காது, இவங்களுக்கு நன்றாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதன் பிறகுதான் மெல்ல 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 அதனுடைய வேலை காட்டும், அதன் பிறகுதான் அது குடும்பத்தை நடுத்தர ரொம்ப மோசமான நிலை கொண்டு வந்துவிடும். அது அவர்களுடைய இதை பொறுத்தது. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க என்றால், அதாவது சில குடிகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது, அது ஆல்ஃபா பீட்டான்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எடுத்துடணும் என்றால், சில வந்து ஒரே அளவு எப்பொழுதும் அதை குடிப்பா குடித்து கொண்டிருப்பார்கள், அதில் வந்து ஆல்ஃபா பெட்டர், அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருவதில்லை. எடுத்துட்டோம்னா ஒரு டெய்லி ஒரு அவுன்ஸ் எடுப்பாங்க, அதே அவுன்ஸ் தான் கடைசி வரைக்கும் அதே சாப்பிட்டு இருப்பாங்க. மேஜராக ஒன்று அது கரெக்டாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் ஆல்ஃபா பிட்டாங்கிறது, ஆல்ஃபா மெதர்ங்கிறது. இன்னொன்று ஒன்று காமா மெதர், இந்த காமா மெதர் தான் மோசமான மெதர். காமா மெதர் என்ன தெரியுமா, முதல்ல ஆரம்பிக்கும் போது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக ஆரம்பிக்கும், அதாவது எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சோதனைக்கு உங்களை உருவாகும். சோதனை முதல்ல ஆரம்பித்து பார்ப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ரெக்ரியேஷனல். அப்போ எப்போவாவது பண்டிகை காலங்கள், ஒரு நல்ல ஒரு துக்கம் சந்தோஷம் பார்ட்டி வரும்போது திருவிழா தேர்த்து அந்த மாதிரி நடக்கும்போது அன்றைக்கு மட்டும் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். அதை வந்து ரெக்ரியேஷனல் ட்ரிங்கிங் ஆரம்பிக்கும், எக்ஸ்பெரிமெண்டலாக ஆரம்பித்து அப்புறம் ரெக்ரியேஷன் வந்துடும் ரெக்ரியேஷன். அதுக்கப்புறம் வந்து என்னதுக்கு அப்பப்போ சண்டே சாட்டர்டே ஹாலிடேஸில் மட்டும் இருக்கும், அப்படி குடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரெகுலர் ட்ரிங்கிங் ரெகுலராக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெகுலர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடிக்ஷன் போயிடும், அப்புறம் அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டத்தை வந்துடும். இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஆரம்பித்து ரெக்ரியேஷன் ஆரம்பித்து அப்புறம் ரெகுலர் ஆரம்பித்து அப்புறம் அடிக்ஷன் போயிடும், அப்புறம் வந்து அது இல்லாமல் அவர்களால் முடியாதுங்கிற அளவுக்கு வந்துடும். அதை அறுதினால்தான் அன்றாட வாழ்க்கை செய்ய முடியும் என்ற கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை காலையில் ஆச்சுறாங்க, காலையில் ஆரம்பிச்சோன்னா 6 மணிக்கு முடிக்கும் போதே அங்கே தான் போவாங்க, ஓஞ்சி தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இதெல்லாம் வரது 10 வருடங்கள் மேலாகிடும். இது வந்து அதனால் அவர்கள் அந்த இது வந்து காமா பேட்டர்ங்கிறது. இந்த காமா பேட்டர் என்பது கேன்சருக்கு சமம், புற்றுநோய்க்கு சமம் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அப்படி தானே கொண்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிச்சிடும். இது காமா மெதர், இந்த மெதர் வேண்டாம் இங்கேதான் சொல்கிறது. அதனால் அவர்கள் அந்த ஆல்ஃபா மெதரில் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது, என்றும் அதே மாதிரி இருப்பாங்க. அளவு கூடாது, யாரால இவங்க இந்த மாதிரி இவங்க இவங்க முடியல, இவங்களாம் அந்த முடியல, இவங்களால குடிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் நினைச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் அப்புறம் ஆஃபுமாங்க, அப்புறம் ஃபுல்லுமா அப்படி குடிக்கிட்டே போகும், நாலு கால் குடிக்கொண்டே இருக்கும். அது ஏனென்றால் அந்த அளவு வரும்போது அவர்களுக்கு அந்த அவங்களுக்கு நினச்ச அந்த இது கிடைக்காது, அந்த ஒரு என்தூயசம் அந்த ஒரு ரிகரேஷன் கிடைக்காது அவங்களுக்கு. ஆரம்பத்தில் ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு இன்பம் இருக்கின்றதே ஒரு ப்ரெஷர் வந்து கிடைக்காது, அளவை கூட்டினா தான் அந்த ப்ரெஷர் கிடைக்கும். அப்படி வரும்போது அளவு கூடிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும்போது ஒரு ஒரு கட்டத்தில் அது உச்சத்தை தாண்டிவிடும், தாண்டிவிடும்போது தான் பிரச்சனைகளை உருவாக்க அந்த போகக்கூடாது. எப்பொழுதும் ஒரே அளவாக இருக்க வேண்டும், அந்த அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இவர்கள் என்ன செய்வார்கள், பெற்றோர்கள் மனைவிகள் நினைச்சுவார்கள் என்றால் அது வந்து ஏன்னா தெரியாது அவங்களுக்கு, ஏன் நீ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறார் என்று காலையில் காமனா 5 மணிக்கு முடிச்சு அழகாக ஆஃபீஸ்லாம் போயிடுவாங்க, எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. பெற்றோர்களும் அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்கள் மனைவிமார்கள் என்ன பண்ணுவார்கள், வெளியில் தெரிந்துவிட போது இவருடைய நிலைமை இறங்கி கொண்டு வரும்பொழுது இவர்கள் என்ன பண்ணுவார், வெளியில் தெரிந்துவிட போது இவர்களே மறைப்பாங்க, மற்றவர்களுக்கு தெரியவேனா மறைச்சிருவாங்க, மறைச்சவொடனே இவர்களுக்கு இன்னும் அதிகமாக போயிடும். இது எல்லாம் தெரியாதன் காரணமாக தான், அறியாமின் காரணமாக தான், விழிப்புணர்வு இல்லாத காரணமாக தான் இவர்கள் இல்லைன்றால் எந்த மனைவியும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதன் பிறகு இவர்கள் அந்த இவங்க கைவிட்டு போயிடும், அதன் பிறகு இவர்கள் கை வருவார்கள். ஸோ ஆகவே இந்த காமா மெதர் என்பது மிக மோசமான ஒரு முறை, அதனால் அப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இது இப்போ இவங்க சொன்னாங்களே இதெல்லாம் வந்துடும், இவங்களும் சொன்னது போல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும், மேரிட்டல் டிஸ்ஹார்மோனி வந்துடும், மனைவிகள் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவாங்க, தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இது போல் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழந்து தனியில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா
இது வந்து ஒரு 15 வருடத்துக்கு பிறகு மார்பிட் ஜெலசி என்று ஒன்று வரும். மார்பிட் ஜெலசி என்றால் அதாவது சந்தேகப்படுறது மனைவி, தன்னால் முடியவில்லை. இந்த ஆட்கள் என்ன பண்ணுவோம் என்றால் இட் இன்க்ரீஸ் த டிசையர் பட் ரெடியூஸ் த பெர்ஃபார்மன்ஸ். எதுலேயுமே வந்து ஒரு டிசையரை உண்டாக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிடும். அந்த அந்த உணர்ச்சி இருக்கும், ஆனால் உடல் ஒத்துழைக்காது அந்த இது அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை செய்வதற்கு. ஸோ அதனால் என்ன ஆகும், அவர்கள் அவள் முடியவில்லை என்பது மனைவி மீது சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். மனைவி ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ண விட மாட்டாங்க, இது போல இது வரும். இது பேர் மார்பிட் ஜெலசின்ற பேர். இது வந்துட்டாலே மனைவி மாதிரி உஷாரத்துக்கணும். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார. வணக்கம் சார், மணிகண்டன் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. திருக்கணும் தோப்பூர்லேருந்து பேசுகிறேன் மணிகண்டன். சொல்லுங்க சார். பிறந்த மாதம் பொதுவாக என்னன்னா சொல்றேன், அதாவது இந்த குழந்தை இப்போ எடுத்துருந்தா 7 வயசுங்கிறாங்க. பொதுவாக இந்த அட்டென்ஷன் டிஃபிஷ் இருப்பது அந்த வயசு தான் வரும். அட்டென்ஷன் டிஃபிஷ், அந்த குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல இருக்காதுங்க, படிக்காதுங்க, படிக்க உட்கார மாட்டான். படிக்க உட்காரன்னா அப்படி உட்காருவான், அப்படி உட்கார் உடனே ஓடிடும். அங்கே ஒன்றுக்கு போகிறேன் மா, இல்லை அங்கே பெல் அடிக்குதுமா, எதையாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட அதை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். அவனுக்கு உட்கார உட்காந்துருந்து முடியாது, அப்படி உட்காந்தவன் அப்படி எந்திரிச்சிடுவான். அம்மா என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் குச்சி வச்சுக்கிட்டு தட்டி பார்த்தா உட்காந்துருப்பான். அவங்க அந்த தாய் எவ்வளோ இருக்க முடியும், சரி தாய்மாச்சு கிச்சனில் போய் எதோ வேலை பார்க்கல, கிச்சனுக்கு போய் நிற்பாங்க, பின்னால் பிடிப்பான், பின்னால் திரும்பி பார்ப்பான், பின்னால் நிற்பான். அம்மா ஆமாம், அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும், இந்த குழந்தைகளால் உட்கார முடியாது, அட்டென்ஷன் டிஃபிசிட் இருக்கும். இந்த குழந்தைகள் பொதுவாக சொல்லும்போது 7 வயசு ஆரம்பிக்கும், துருதுன்னு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பொருள் பாக்கி இருக்காது, எல்லாத்தையுமே அவனுடைய ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாம்பியாக இருக்கும். அப்படி இப்படி தான் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்லாம் இருக்காது. ஸ்கூலில் போனீங்கன்னா பிரச்சனை, ஸ்கூலில் டீச்சரு அங்கேயும் பிரச்சனை உண்டாயிருப்பான், மற்ற பசங்களை அப்படி நோடி இருப்பான். டீச்சர் போர்டு பக்கம் திரும்பிட்டாங்கன்னா போதும், இவர் இவர் வேலையை ஆரம்பிச்சுருவார். ஸோ டீச்சர் கம்ப்ளைண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல் வந்து இதை ஆரம்பிக்கிறது 7 வயது தான் ஆரம்பிக்கும், பொதுவாக 6 தான் ஆரம்பிக்கும். சொன்னது கரெக்டு, அதாவது இது ஒரு டிஃபிஷியன் காரணம். ஐயா நீங்கள் வந்து குழந்தைய நீங்கள் நேரில் அழைத்து வாருங்கள், நாங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு நீங்கள் நான் நம்பர் தருவாங்க, நம்ம கேட்டு வாங்கிருங்க, நான் அட்ரஸ் சொல்கிறேன், நீ நேராக கூப்பிட்டு வாருங்கள், குழந்தையை சரி பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து டிஃபிஷியன் இருக்கிறதுனால் இந்த குழந்தைகள் ட்ரீட் பண்ணவில்லை என்றால், இந்த குழந்தைகளை ட்ரீட் பண்ணவில்லை என்றால் இந்த குழந்தைகளிடம் ஒபீடியன்ஸ் இருக்காது. ஒபீடியன்ஸ் இருக்காது, அதாவது முரண்டு பிடிக்கிறதுக்கும் அடம் பண்ணுறதுலாம் இருக்கும். இதை விட்டுவிட்டோம் என்றால் இந்த குழந்தைங்க பெரிய பிள்ளை ஆகும்போது இந்த தூக்கத்தில் நடப்பது, தூக்கத்தில் பேசு இது போல் உருவாகும். அதன் பிறகு பெரிய பிள்ளை ஆன பிறகு இப்போ வந்து அதாவது யார் சொல்லியும் கேட்க மாட்டான். டிரைவிங் எடுத்தீங்கன்னா ரெக்லஸ் டிரைவிங் இருக்கும், ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான் வண்டிகள்லாம். ஸோ எதுலேயுமே அவன் வந்து குழந்தைய ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியாது. நான் பயப்படுத்த நினைக்க வேண்டாம், பயம் பார்க்க நல்லா, பிகாஸ் தீஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் இஃப் அன்ட்ரீட்டட். நீங்கள் போய் பாருங்கள், அதாவது நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், இந்த மாதிரி இது ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள், நீங்கள் சொல்லப்போல துருதுருப்ப குழந்தைகள், இந்த குழந்தைகள் ட்ரீட் பண்ணலாம் எப்படி இருக்கும், ட்ரீட் பண்ணாத குழந்தைகள் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகையால் இந்த குழந்தைகள் ட்ரீட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம இப்போ வந்து மெமரி மெமரி போய் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னது போல் மெமரி என்பது நீங்கள் அதாவது மெமரி லாஸ் இருக்கீங்களே, ஃபர்கெட் ஃபுல்னஸ்ங்கிறது நாம் மெமரியை வருகின்றது, நாம் லாங் மெமரிக்கு போயிடுச்சு, அதில் தேய்மானம் ஆகிட்டு திருப்பி நம்மளால் எடுக்க முடியவில்லை, திருப்பி எடுக்க முடியலங்கிறது இல்லை. மேக்ஸிமம் ஏஜ் ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு தான் அந்த இது வருதா, இல்லை எல்லா ஏஜ்லேயும் வருது இது மெமரி லாஸ்ங்கிறது? இல்லை மெமரி இருக்கிறது வந்து சின்ன வயசில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் காரணமாக, இல்லை தலைக்காயங்கள், அதாவது சாலை விபத்துகள் இது போல் வரும். இது சின்ன குழந்தைங்களுக்கு டெவலப்பே ஆகலை. மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் காரணமாக, நோயின் காரணமாக, மூளை நோயின் காரணமாக, ஏமா அது ஏஜுக்கு எதுவும் மாறிட்டே வரும். சின்ன குழந்தைங்களுக்கு வளரவில்லை, அது வளரவே இல்லை இன்னும், அது ஃபுல் மெச்சூர் ஆகலை, அதனால அது இருக்காது. வளர்ந்தவர்களுக்கு
இப்போ நம்ம வந்து அடல்ட் ட்ரென்ஸ் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு என்னாங்கன்னா இருக்கும் ஸ்ட்ரெஸ்னால டென்ஷனால, அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த தலைக்காயங்கள் மற்றபடி இதனால் அவளுக்கு வயது ஆகும் பொழுது தேய்மானத்தின் காரணமாக. ஆக இறைவன் அதாவது எப்படி அழைத்திருக்கான் பாருங்கள், வயதிற்கு ஏற்ப அவர்களுடைய டொமைனுக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இங்கே வளரவில்லை, இங்கே நோய் காரணமாக இருக்கின்றது, அங்கே தேய்மானம் காரணமாக இருக்கின்றது, வயதாகும் பொழுது அவர் தேய்மானத்தின் காரணமாக அது தேஞ்சு போச்சு, அதனால் அதை லாஸ் இருக்கின்றது. ஸோ லாங் டேர்ம் மெமரிக்கு போயிட்டு இவரால் அது எடுக்க முடியவில்லை, காரணம் அங்கே கொஞ்சம் தேந்து விட்டது, இதுதான் ஃபர்கட்ஃபுல்னஸ்ங்கிறது, மறந்து விட்டது என்பது. நாம் சொல்கின்றமே மறந்து விடுகின்றமே, இதெல்லாம் வந்து அது உள்ளே போகாது, ஷார்ட் டேர்ம் மெமரியில் கீழே விழுந்துடும். அவன் சொல்லுவான் எனக்கு மறந்து போய் ஒரு பையன் சொன்னால ஷார்ட் டேர்ம் மெமரியில் மறந்து விட்டுருக்கிறார், லாங் டேர்மரிக்கு போகல. ஃபர்கட்ஃபுல்னஸ் என்றால் அதுக்கு என்ன மீனிங் என்றால், நாம் படித்தவைகள் கற்றவைகள் லாங் டேர்ம் மெமரிக்கு போயிட்டு அங்கிருந்து அது தேங்கி விட்டது எடுக்க முடியவில்லை என்றால் தான் அது பேர் ஃபர்கட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுது. அது நோயின் காரணமாகவோ இல்லை வயதின் காரணமாகவோ இல்லை ரொம்ப நாள் அங்கே இருந்துச்சு தேய்மானம் காரணமாகவோ, அதாவது டிஸ்யூஸ் லாங் டேர்ம் டிஸ்யூஸ் யூஸ் பண்ணாத காரணம் அது அதை அப்படி தேஞ்சிரும். ஒரு கதவு இருக்கின்றது நாம் டெய்லி மூடுறோம், ஒன்றும் இருக்காது, ஒரு பத்து நாள் கழித்து மூடல பாருங்கள் டர் சத்தம் கேட்கும், அது சிக்கும், டிஸ்யூஸ் டிஸ்யூஸ் அட்ரோஃபின்னு சொல்கிறது, அது யூஸ் பண்ணாதனால் வரக்கூடியது. ஆகவே நாம் லாங் டேர்ம் வரையில் வச்சிட்டோம் ஸ்டோர் பண்ணிட்டோம், அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் லாஸ் ஆகும். பேங்கில் போடுறோம், பணத்தை போடுறோம், நம்ம திருப்பி திருப்பி அதை ரிவியூ பண்ண இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பணமே இல்லைன்றவாங்க. அப்படி தான் ஒருக்க வந்து ஒரு பேங்கில் போட்டது என்னது, ஒரு பணம் போட்டிருந்தாங்க கொஞ்ச நாள் எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் போய் கேட்டால் பணமே இல்லைன்றாங்க, கேட்டால் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டவங்க பணத்தை எடுத்துட்டேன்ட்டாங்க, தேஞ்சு போச்சு. நீங்கள் யூஸ் பண்ணவில்லை என்றால் எதுவுமே எல்லாம் தேஞ்சு போயிடும், அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மெமரியும் அதை போல தான், மனிதனுடைய மெமரியும் நாம் என்ன வாழ்க்கையில் பார்க்கின்றமோ அதே தான் அங்கேயும் நடக்கின்றது. பெற்றோர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு படிக்கின்ற இடத்தை படிக்கிறான் அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை அமைத்து கொடுக்க வேண்டும். வீட்டு ரொம்ப ரேடியோ போடுறது டிவி போடுறதா குறைச்சிக்கிட்டு பரீட்சை நேரத்தில் தேர்வு நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் சூழ்நிலை எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அமைத்து கொடுக்க வேண்டும், அது பெற்றோர்கள் கடமை. அதன் பிறகு குழந்தைக்கு நோய் வராமல் இருப்பதற்காக தடுப்பூசிகளை டைஃபாய்டு மஞ்சக்காமலை இவைகளுக்கு எப்பவும் போட்டுக்கலாம். அது இப்போ எக்ஸாம் பண்ண போகிறது நல்லது, டைஃபாய்டு மஞ்சக்காமலை அப்புறம் இந்த அம்மை ஊசி இதுவரை போட்டுக்கொள்ள குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது, அது ஒன்று. இது உடல் ரீதியான காரணங்கள். அதன் பிறகு உணவுகள் நல்ல காய்கறிகள் பச்சை காய்கறிகள் கீரைகள் இவைகளை கொடுக்க வேண்டும், முருங்கைக்கீரை கேரட் இதெல்லாம் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். அதன் பிறகு அதன் எடுத்துமிட்டால் ரோஸ் இருக்கின்றதே ரோஜா செடி வீட்டில் வளர்க்குறது நல்லது, இல்லை ரோஜா பூவை படிக்கிற டேபிள் மேலே உட்கார வச்சுட்டோமாக்கும் அது மறதியை அது ஞாபக சக்தியை அதிகமாக்குறது கூறுகின்றார்கள். ரோஸ் ஆயில் அதெல்லாம் போன்றவைகள் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரோஸ் அதன் பிறகு ப்ராக்கோலி இவைகளெல்லாம் உணவில் ப்ராக்கோலி எடுத்துக்கொள்ளது. அதுக்கப்புறம் வந்து ஹலோ சொல்லுங்க சார். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஸ்டடியில வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போகவே மாட்டேங்குது, விளையாடவும் மாட்டாங்க. என்ன மேடம் சொல்லு, வயசு என்ன சார்? வந்து 5 வயசு ஆகுது. என்ன படிக்கிறாரு? ஹலோ பயம்லாம் தெரியுதா? அதாவது சில பொருட்களை பார்த்தா பயப்படுறது அதெல்லாம் இருக்கா? ஆமா, யார்கிட்டயும் போகவும் மாட்டாங்க. ஓ, சோ குழந்தை வந்து ஐசோலேஷன்ல இருக்கு, பயப்படுகின்றது என்றால் சார் குழந்தை வந்து பிறக்கும்போது குழந்தை சுகப்பிரசவமா இல்லைனா சிசேரியனா? சிசேரியன். அது மருத்துவர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி பிறந்துச்சா குழந்தை? ஆமா சார், கரெக்டான டேட்ல வரல. இல்லை, கொஞ்சம் முன்னாடி பிறந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா. சரி சார். அதாவது குழந்தை வந்து திணறுது, அதனால இப்போ நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிசேரியன் பண்ணி எடுத்துறாங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே ஓகே, நான் சொல்றேன் சார். அதாவது பொதுவாக
என்ன ஆச்சுன்னா, அதாவது நம்ம சிசிரியெல்லாம் பயப்படுறோம், அது சில குழந்தைகள் வந்து டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டில் குழந்தைகளுக்கு ஈடின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடியே அது சிலவருக்கு பிரசவ வலி வந்துடும், இல்லை ஒரு அன்இசினஸ் வந்துடும். ஸோ அப்போ டாக்டர் போகும்போது அவங்க பார்ப்பாங்க குழந்தை திணறுகின்றது, அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அதனால் நம்ம வந்து சிசேர் பண்ணிடலாம்னு சொல்லி அங்கே மருந்தெல்லாம் கொடுத்து இன்டியூஸ் பண்ண பார்ப்பாங்க, இன்டியூஸ் லேபர். அதுவும் வரவில்லை என்றால் சிசேர் பண்ணிடுவாங்க. சிசேர் பண்ணும்போது எல்லாம் குழந்தை வந்து மூச்சு அடைது அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க, பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துருவாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து மூச்சு அடைல் வந்துச்சு, டேட்டு முன்னாடி வந்துருச்சு, அந்த குழந்தை உள்ளே ஒரு அந்த ஊம்புக்குள்ள குழந்தைங்களுடைய தாய் கருப்பு பைகளுடைய சூழ்நிலை சரியில்லாதனால அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வெளியே வர வேண்டிய நிலைமை வந்துடுது. அந்த குழந்தைங்களுக்கு பிரெயினில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அந்த குழந்தைகள் தான் இது போல் சில நேரங்களில் படிப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும், இது போல் இருக்கும், அமைதியாக இருக்குது இருக்கும். ஸோ அதை நீங்கள் நேரில் கூட்டுவாங்க ஐயா, குழந்தை நேரில் அழைத்து வாருங்கள். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் நம்பர் தரோம், நேரில் நான் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யணும். இது வந்து கொஞ்சம் நிதானிச்சு உடனே சொல்ல முடியாது, இதை பார்த்து செய்யணும், கேட்டு சார் டெஸ்ட்டில் எடுத்தால் நம்ம அந்த குழந்தைகள் திரும்பி கொண்டு வரலாம். வயது 5 வயதாக இருப்பதனால் நாட்கள் தள்ளிவிட்டால் கஷ்டம், நாட்கள் தள்ளதால நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்ருக்கும். நம்ம இப்போ வந்து இப்போ கண்டுபிடிச்சதுனால நம்ம குழந்தைய கொஞ்சம் ஓரளவு கொண்டு வரலாம், நல்லபடியாக கொண்டு வரலாம். நீ நேரில் அழைத்து வாருங்கள், நான் பார்க்கலாம் சார். ஸோ நம்ம எது எதை பற்றி பேசிட்டு இருந்தோம், மெமரி ஃபர்கெட் பண்ண சொல்கிறது, அதாவது வரக்கூடியது டிஸ்ட்ரிபியூஷனால் அது தேங்கி போயிடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுபோல் சொல்லிக்கின்றோம், நாம் அதை என்ன பண்ண வேண்டும், அதாவது இன்னொன்று இருக்கிறது ஆம்னிசியான் சொல்கிறோம், ஆம்னிசியா ஆம்னிசியான் சொல்லிக்கணுமே, அது என்ன இருக்கு ஆம்னிசியா என்பது, அது ஒரு மறதி தான், வியாதியா, ஒரு வியாதி வியாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு வியாதி போல தான், அது வந்து மறப்பதற்கு காரணம் வந்து நரம்பில் உள்ள, அதாவது மெமரி சென்டர் நினைவகத்தில் உள்ள, அதாவது நரம்புகள் எல்லாம் பழுதாகிப்பட்டு அடிப்பட்ட காலத்தினால தலை காயங்கள், சாலை விபத்துக்கள், சாலை ரோடு ஆக்சிடென்ட், இது வேற மற்ற நோய்கள் பிரச்சனைகளால் அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு அது தன்னுடைய சக்தியை இழந்து விடும், அது ஆம்னிசியான்னு சொல்றது. அது 2 வகை ஆம்னிசியான்னு சொல்றது, ஒன்று வந்து ரிட்ரோகிரேட், ஆண்ட்ரோகிரேட் சொல்றது. ஆண்ட்ரோகிரேட் ஆம்னிசியா, ஆண்ட்ரோகிரேட் என்றால் அதாவது அந்த விபத்து நடப்பதற்கு அதில் விபத்து நடந்து விட்டது, அவர் பிழைத்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க, பிழைத்து விட்டார், எல்லாம் இருக்கும், அவர் நினைவு வந்து விட்டது. அவருக்கு என்ன தெரியுமா, நிகழ்ச்சிக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னே உள்ளதெல்லாம் மறந்துடும், தெரியாது, புதுசாக இருக்க மாதிரி இருப்பார், இப்போ உள்ளது தெரியும். அந்த நிகழ்ச்சி வரைக்கும் சொல்வார், நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன் அடிப்பட்டதோ சரி, அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது, அப்படியே இருக்கும். ஆண்ட்ரோகிரேட் அப்படின்னு ரீட்ரோகிரேட் அப்படின்னு சொல்றது, அது அவர்கள் வந்து இப்போ இது போல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வந்து சொல்கிறாங்க, அது என்ன ஆகுன்னா பழசுல ஞாபகம் இருக்கும், அது இன்னைக்குள்ள ஞாபகம் இருக்காது, இப்போ உள்ள ஞாபகம் இருக்காது, பழசுல ஞாபகம் இருக்கும், முன்னே நடந்தாலும் சொல்லுவார், கரண்ட்ல உள்ளது இருக்காது, கரண்ட்ல உள்ளது நியூ லேர்னிங் இருக்காது, நியூ லேர்னிங் இருக்காது, அதான் ரீட்ரோகிரேட் அப்படின்னு சொல்றது, ஆண்ட்ரோகிரேட் அப்படின்னு. ஸோ இது போல் ஆண்ட்ரோகிரேட் ரீட்ரோகிரேட் சொல்றது, ஆண்ட்ரோகிரேட் முன்னாடி, ரீட்ரோகிரேட் பின்னாடி. ஸோ இது போல் ஆம்னிசியான் உண்டு, இன்னொன்று உண்டு ஃபியூகுன்னு சொல்றது, அதுவும் அது மறதி தான், ஃபியூகுன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியூகுன்னு உண்டு, அதுவும் ஒரு மறதி, அது லாங் வரும், அது வந்து நீங்கள் 3ஆம் முறை படம் பார்த்தீங்களா, 3ஆம் முறை படம் பார்த்தீங்களா, 3ஆம் முறை படத்தில் அந்த இதை தெளிவாக காட்டுறாங்க, அதான் ஃபியூகுன்னு சொல்றது. அந்த ஃபியூக் என்பது அவர்கள் வந்து மறந்து விடுவார்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக, ஒரு அதாவது ஒரு விபத்தின் காரணம், விபத்துனா இப்ப ஸ்ட்ரெஸ் தான் காரணம், அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் சொல்றது, ஆக்சிடென்ட் சொல்றது. இது போல் ஒரு மனிதனுக்கு மானப்பிரச்சனை வரும்போது அதில் தப்பிப்பதற்கு அவன் சில விக்டிகளை கையாளுவான், ஏன் மானப்பிரச்சனை வரும்போது சில நேரங்களில் அது எப்படி தெரியுமா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு இடத்தில் ஒருவர் பேங்க்ல பணம் வாங்கியிருக்கார், பணத்தை கட்ட முடியல, பேங்க்லேருந்து வந்துட்டாங்க, வந்து அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணும்போது அவருக்கு அங்கே அவரை வந்து தன்னை மறந்துவிட்டார். ஹலோ ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க சார், பேசுங்க, ஹலோ சார் சொல்லுங்க சார், கேக்குதா சார், கேக்குது சார், நான் வில்லூர்ல இருந்து பேசுறேன், சொல்லுங்க சார், நான் அதிகமா இந்த போன் யூஸ் பண்றோம் நைட்ல, அதிகமா மொபைல் யூஸ் பண்றதால என்ன பண்ணா லைட்டா தலைவலிக்குது, ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, சரி சார்,
சார், அதாவது மைண்ட் டிஸ்டர்ப், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது என்பதுக்கு காரணங்களை இங்கே சொல்கிறாங்க, காரணங்களே உங்களுக்கு தெரிகிறது, இதனால தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது என்பது உங்களுக்கு தெரிகிறது. அதை நம்ம ஃபோனை தவிர்த்து கொள்ளது நல்லது, வேற ஒன்றும் வழி இல்லை. இல்லைன்னா நம்ம அதுக்கு அதுக்குள்ள மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் உங்களுக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப்புக்கு உள்ள காரணிகளை சொல்லிட்டீங்க நீங்கள், அதனால தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா, வேற காரணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீ மருத்துவரை நாடுவது நல்லது. பொதுவாக நாம் படுப்பதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த டிவி பார்ப்பது, எலக்ட்ரானிக் மீடியா பயன்படுத்துவது நல்லதல்ல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் உணவு அருந்து விட வேண்டும். அதாவது ஸ்லீப் ஹைஜின் சொல்றது, ஸ்லீப் ஹைஜின் சொல்றது இப்போ கேட்டார்கள தூக்கு வரமாட்டேங்கிறதுன்னு, அது ஸ்லீப் ஹைஜின் உண்டு. ஸ்லீப் ஹைஜின் என்றால் என்ன என்றால், நம்ம தூங்குவதற்கு முதலில் 2 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் உணவு சாப்பிட்டுலாம் முடிச்சிடுறோம். அப்போ சாப்பிட விடாது தூங்க முன்னாடி. 2 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் இந்த டிவி பொருட்கள் பார்க்கறதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த எலக்ட்ரானிக் மீடியாஸ் இது எல்லாமே பிரெயினில் போய் இருந்துச்சும் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அந்த நான் சொன்னேன்ல தூங்கும் போது மெலட்டோன் என்பது நம்ம உருவாக வேண்டும். இந்த மாதிரி போய் மெலட்டோனினை உருவாக்க சப்ரஸ் பண்ணிடும். மெலட்டோனின் உருவானாதான் தூக்கமே வரும், இல்லைன்னா வராது. இறைவனுடைய படைப்பு எப்படி பாருங்க, அதாவது என்விரோன்மெண்டல் வச்சு தான் மனசை வாழ்றோம். வெளிச்சம் இருந்தா கூட தூக்கம் வராது, தூக்கம் வராது. ஏன் தெரியுமா, வெளிச்சம் என்பது வெளிச்சம் பட்ட உடனே மெலட்டோனின் செக்ரெட் ஆகாது, இருட்டில் தான் செக்ரெட் ஆகும். இருட்டு வந்து செக்ரெட் ஆனால் தூக்கம் வந்துடுது. ஸோ அதனால தான் இயற்கைக்கு மனிதனுடைய இதை பாருங்க எப்படி இருக்கின்றன. ஸோ இது போல் அவர்கள் என்ன செய்யணும்னா நிற்க வேண்டும். அதன் பிறகு நாம் அதை ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். 11 மணி படுக்கிறேன்னா 11 மணி கரெக்டாக படுத்துடணும், போய் படுக்க போயிடணும். படுக்கும் பொழுது படுக்கை நம்ம படுக்கையை பெட்டை ஒன்லி வந்து படுக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். சில பேர் அதில் உட்காந்து டிவி பார்ப்பாங்க, அதில் உட்காந்து சாப்பிட்றது, அதில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னால் நம்ம மைண்ட் அப்படி செட் பண்ணிட்டோம் என்றால் மைண்டுக்கு தெரியும் டைம் ஆச்சு. அதாவது இதுக்கு பேர் தான் சர்க்காடியன் ரித்மெண்ட் பெயர். சர்க்காடியன் ரித்மெண்ட் என்றால் கரெக்டாக சைக்கிள் வந்துட்டுருக்கும், ஃபாலோ பண்ணி சில குழந்தைகளை பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு சாதாரண போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு அவர்களுக்கு வந்து ஜெட்லாக்னு சொல்லுவாங்க. ஜெட்லாக் என்பது அங்கே வந்து பகலாக இருக்கும், இங்கே இருட்டாக இருக்கும். அமெரிக்காவில் வெளிச்சமாக இருக்கும், அங்கே வந்து பகல் நமக்கு நைட்டாக இருக்கும். அவர் அங்கேருந்து வரும்போது இங்கே டைம் மாறினாலும் அவங்க தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க, அது ஜெட்லாக்னு சொல்லிக்கிட்டோம். அதுபோல் பிறந்த குழந்தைகள் என்ன செய்யணும், பிறந்த குழந்தைய பார்த்தோம்னா சில குழந்தைகள் பிறந்தது சொல்லுவாங்க சார் நைட் ஃபுல்லாக அழுது சார், குழந்த 6 மணியான அழுத ஆரம்பிச்சிருது, காலையில் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. நைட்டில் ஃபுல்லாக தூங்காது, காலையில் ஃபுல்லாக தூங்குது, நைட்டில் 6 மணிக்கு மேலே உட்காந்து அந்த குழந்தைக்கு தெரியாது எது நைட்டில் எது டேட் தெரியாது. அது தாயினுடைய ஊம்பல் கருப்பு பையன் வெளியே வரும்போது அது ஜெட்லாக் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு தெரியாது, டே நைட் தெரியாது. அதுக்கு ஒரு 12 மணி தூங்கணும், 12 மணி முடிச்சுட்டு இருக்கணும். அந்த 12 மணி எப்படி இருக்குது, டேயில் வந்துடுது. நைட்டில் 6 மணியானா விளையாட ஆரம்பிச்சிடும், அது கத்த ஆரம்பிச்சிடும். இவர்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏன் நைட்டில் நோய் நினைச்சிருப்பாங்க, அப்படி இல்லை ஜெட்லாக் தான் ஆகும். அவர் அமெரிக்காந்து வர்றாரு, இவர் தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளிவர்றாரு இவர். ஸோ இது போல் அந்த குழந்தைக்கு டைம் மாற்றி விட்டோம்னா சரியாக வந்துடும். காரணம் என்ன வேணாலும் எதுக்காக சொன்னால் சர்க்காரி யுத்தமனம் இருக்கிறது, சர்க்காரி யுத்தமனம் ஃபாலோ பண்ணணும். 10 மணிக்குன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும், இருட்டாக இருக்கணும், லைட் மெலோடியஸாக இருக்கணும், அப்படி தான் இருக்கும். பெட்டில் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, படுக்கைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், முடிப்பு தூக்கமே வரமாட்டேங்குது என்றால் பெட்டில் படுத்து படுத்ததே கிடக்கக்கூடாது. பெட்டில் பொருள் கணக்கு தூக்கம் வரவே வராது. ஒரு தூக்கம் வரவில்லை என்றால் பொதுவாக சொல்கிறேன், தூக்கம் வர வேண்டாம் நினைச்சோம், எழுந்திரிச்சிடும், பெட்டை விட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்துடும், ஹாலுக்கு வந்துடும். ஹாலில் வந்து ஒரு புக் எடுத்து சேரில் உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும், சும்மா வாசிச்சுட்டு இருக்கணும். தூக்கம் வந்தவொடனே படுத்துடணும், தூக்கிக்கலாம். பெட்டில் உட்காந்து தூக்கம் வரல, பொருள் கணக்கு தூக்கம் வரவே வராது, வெளியே வந்துடும். அதன் பிறகு காலையில் முடிக்கிறோம்ல, காலை முடிக்கிறது ஒரு டைம் வச்சுக்கணும், 3 மணிக்கு முடிக்கணும், 3 மணிக்கு கரெக்டாக முடிப்பு வந்துடும். நைட் 11 மணிக்கு படுக்கிறீங்க, காலை 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா அந்த பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும், அதை கரெக்டாக அந்த சர்க்காரி நிறுத்தமாக கொண்டு வந்துடுறோம், அப்போ பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை யாருக்கு வருகிறது என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க, இந்த ஷிஃப்ட் ஒர்க் இருக்காங்களே அவங்களுக்கு பொதுவாக இது வரும். ஸோ அவர்கள் என்ன பண்ணலாம் என்றால், அந்த மாதிரி தூக்கம் வர நேரத்தில் அவர்கள் சில மருந்துகளை உபயோகித்து அவங்க இல்லைன்னா எக்ஸசைஸ் மூலமாக அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்லீப் ஹைஜின் சொல்கிறது. நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.
பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. மிக்சி குக்கர் கிரைண்டர் நான்ஸ்டிக் குக்கர் அயன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் கேஸ் ஸ்டவ் 50% தள்ளுபடியில வேண்டியது எல்லாமே அள்ளிட்டு போ மண்ணி நம்ம மண்ணி இது எப்போதும் எப்போதும் மொத்தத்தில் சிறப்பு உங்கள் மணியில் முன்னணி பிராண்டுகளின் ஸ்மால் அப்ளையன்சஸ் 50% வரை தள்ளுபடி விலையில் உங்க பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு பஜாஜ் பைனான்சில் புத்தம் புதிய பொருட்களை 50% டிஸ்கவுண்டில் வாங்கி செல்லுங்கள். மணி எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் பர்னிச்சர் PSR சில்ஸ் அருகில் ரெட்டியார் பாளையம் பொட்டானிக்கல் கார்டன் எதிரில் மறைமலை அடிகள் சாலை பாண்டிச்சேரி மற்றும் இம்பீரியல் ரோடு கடலூர். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் March 1 to 31 நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 60% வரை தள்ளுபடி. பட்டு புடவைகள், டிசைனர் சேலைகள், ஆடவர்களுக்கான ரெடிமேட் ஆடைகள், பெண்களுக்கான ரெடிமேட் ஆடைகள், குழந்தைகளுக்கான விதவிதமான கலர்ஃபுல் ஆடைகள். March 1 to 31 60% தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், உங்கள் குடும்ப ஆடையகம், நேரு வீதி, பாண்டிச்சேரி. சுவைக்க சுவைக்க ஜோரு ஜோரு சுண்டி இழுக்கும் மந்திரம் பாரு. அனுதினமும் ஆரோக்கியம் தான், அள்ளி வீசு உற்சாகம் தான், கோல் பிரியம் வீட்டில் இருந்தான், புத்துணர்ச்சி என்னாலும் தான். உடலுக்கு உகந்தது, உணவிற்கு சிறந்தது. பசங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்பா. ஹே ஸ்வேதா, எப்படி இருக்க? How was your journey? Superb, Dad. நீ ஏண்டா நின்னுட்டு இருக்க? அப்பாங்களுக்கு அவங்க பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு ராம் தங்க மாளிகையில இருந்து ஜுவல்ஸ் என்ன உள்ள வானு கூட கூப்பிடல. உங்க அப்பாக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவ ஏன் செல்ல பொண்ணு, நீ ஏன் செல்ல பையன், அவ்வளவுதான் வித்தியாசம். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும், அதுவும் தரமான பட்டு சேலைகள் 50% வரைக்கும் தள்ளுபடியில கிடைச்சா சந்தோஷமோ சந்தோஷம். பில்லியனூரில் பட்டு புடவைகளுக்கென்றே முதல் முறையாக சேலம் சில்க்ஸ் அண்ட் பட்டு சென்டர், ஜவுளி உலகில் 25 அனுபவம். மேலும் சுபமுகூர்த்த பட்டு சேலைகளுக்கு மிகவும் கைராசியான பாரம்பரியமான ஒரே கடை நம்ம சேலம் சில்க்ஸ் தான். பட்டு உற்பத்தி நேரடி விற்பனையாளர்,
எங்களிடம் வஸ்திரகலா, சாமுத்ரிகா மற்றும் உயர்தர சுபமுகூர்த்த பட்டுகள், சில்க் காட்டன், கோரா காட்டன், ஃபேன்சி புடவைகள் அனைத்தும் புத்தம் புதிய டிசைன்களில் கண்கவர் வண்ணங்களில் கிடைக்கும். புடவைகள் அனைத்தும் எங்கள் சொந்த தறியில் நெய்யப்படுவதால் உற்பத்தி விலைக்கே தருகின்றோம். ரூபாய் 1300 2550 வரை மதிப்புள்ள பட்டு புடவைகள் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். காட்டன் புடவைகளுக்கு 20% வரை தள்ளுபடி. சுப முகூர்த்த வெள்ளி ஜரிகை பட்டு புடவைகளை 50% வரை தள்ளுபடியில் வாங்க சேலம் சில்க்ஸ் அண்ட் பட்டு சென்டர் வாங்க. சேலம் சில்க்ஸ் அண்ட் பட்டு சென்டர், மேலண்ட வீதி, ஸ்டேட் பேங்க் பக்கத்தில், வில்லியனூர். ஒரு ஊர்ல ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சு, அதுல ஆரஞ்சும் பனானாவும் இருந்துச்சு. அதே மரத்துல மேங்கோ, பைனாப்பிள், கிரேப்ஸும் இருந்துச்சு. அப்படியா? எப்படி ஒரே மரத்துல எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும்? இருக்குடா கண்ணா, நம்ம பாரத் யூனிவர்சிட்டில எல்லா படிப்பும் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் ஃப்ரம் பாரத் யூனிவர்சிட்டி, இப்போது பாண்டிச்சேரியில். I want to be a doctor, I want to be a lawyer, I want to be a leader, I want to be a ruler. குழந்தைங்களுக்கு வந்து போலியோ டிராப்ஸ் என்பது 5 வரை கண்டிப்பாக போட வேண்டும், போடுறது நல்லது. இருப்பினும் இப்போ நாங்கள் என்ன பண்ணால், 10 வரைக்கும் கூட போடுறோம் குழந்தைங்களுக்கு நல்லது என்று. ஆனால் 5 வரை போட்டால் போதும், அதுக்கப்புறம் அவசியம் இல்லை. இருந்தாலும் 10 வரைக்கும் நம்ம போடுறது நல்லது. அதாவது அரசாங்கமே இது ஏற்று நடத்துகிறது என்றால் அது பெரிய ஒரு நான் வந்து நன்றி சொல்ல வேண்டும், அரசாங்கத்தை நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலத்தில், அது நான் சொல்கிறது 1985 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸில் வரும், ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கேஸில் வரும் போலியோ. போலியோக்கு அப்போ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஊசி போட்டதுனால தான் கால் விழுந்து போச்சு அப்படிம்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த காலத்தில், அந்த ஊசி போடாங்க, போட்டால் கால் விழுந்துடும், குழந்தைங்களுக்கு ஊசி போடக்கூடாது, போட்டால் கால் விழுந்துருன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, அது போலியோ வந்திருக்கும். ஸோ நிறைய குழந்தைகள் நாங்கள் வந்து நான் இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது, பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இது நிறைய குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் இப்பொழுது வந்து கேஸே இல்லை. முன்னே அப்படி இல்லை, தினம் பார்ப்போம், தினம் ஒரு 3-4 நான் வந்து இதுலேயே பார்ப்பேன். ஒரு 100-150 கேஸ் பார்க்குற இடத்துல ஒரு 3-4 கேஸ் வந்து போலியோ வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்பொழுது இப்போ கடந்த சில வருடங்களாக, ஒரு 10 பார்க்கலாம், 5-6 பார்க்கறேன், அந்த போலியோங்கிறது என்றைக்குமே இல்லை, அந்த இதே இல்லை. அது சுத்தமாக எராடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஸ்மார்ட் பாக்ஸ்ன்றது சின்ன பையன் எப்படி எராடி பண்ணாங்க, ஹெச்ஐவி எப்படி எராடி பண்ணாங்க, அது போல் எராடி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எராடிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு வந்ததுக்கு போலியோ அப்புறம் குழந்தைகள் வந்து எவ்வளோ நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் போலியோ காலம் மட்டும் பாதிக்காது, போலியோ சில நேரங்கள் மூளையை பாதிச்சிடும், மூளையை பாதிச்சு அதாவது நரம்பு மண்டலத்தையும் பாதிச்சிருக்கும். அதை ஆகவே போலியோ வந்து மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு மாதம் கழிச்சா போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஜீரோ போலியோன்னு வந்தது. குழந்தை பிறந்த அன்றே போலியோ டாஸ் போட்டுறாங்க, ஜீரோ போலியோ என்று போட்டால் குழந்தைங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கத்தை எப்படி, குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல 3 போடுறது ஜீரோ போலியோ போடுவாங்க. அப்புறம் எவ்ரி மந்த் 45 கேப்பில் போடுவாங்க, 3 போடுவாங்க. அதுக்கப்புறம் 1.5 அப்புறம் 3 5 இப்படி போடுவார்கள். ஆனால் தொடர்ந்து போடுறது நல்லது, வருடம் போடுவது நல்லது. இப்போ மற்ற வேக்சின்லாம் வந்து இன்ஜெக்ஷனாக போட்டுட்ருக்கோம், இப்போ இது மட்டும் ஏன் ட்ராப்ஸாக போடுறாங்க? போலியோ ட்ராப்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது போலியோ ட்ராப்ஸ் என்பது போலியோ, அது போலியோன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மைதான். அது போலியோ ட்ராப்ஸ் என்பது ஏன் வந்து போலியோ மட்டும் வந்து ட்ராப்ஸை போடுறாங்க கேட்டால், அந்த போலியோ வைரஸ் இருக்கின்றது, அது வயிற்றின் மூலமாகத்தான் நரம்பு மண்டலத்தை தாக்குகின்றது. மற்றதெல்லாம் டைரெக்டாக தாக்கும், இது வயிற்றின் மூலமாக தான், வயிற்று வழியாக தான் போயிட்டு, வயிற்றின் வழியாக அது இந்த குடல் வழியாக நரம்பு தாக்கிட்டு, அதனால தான் அது போலியோ ட்ராப்ஸ் ஓரலாக போடுறோம். ஓரலாக போடுவதனால என்ன நடக்குது என்றால், அது வயிற்றில் காலி பண்ணிக்கலாம், அது என்ட்ரி பண்ண விடாது. வயிற்றிலிருந்து நரம்பு மண்டலத்துக்கு போயிட்டுனா அது கஷ்டம்,
அதனால் ஆரம்பத்திலே அடிச்சிருந்தது. அதுதான் போலியோ என்பது டிராப்ஸாக போடுறாங்க. இப்பொழுது போலியோ கூட இன்ஜெக்ஷனாக வந்து விட்டது. இருந்தாலும் போலியோ பொறுத்தவரை அது டிராப்ஸ் ஓரல் தான் நல்லது. ஏனென்றால் அதனுடைய தாக்கம் என்பது வயிற்றுலேயே அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிடும், வயிற்றுல அதை காலி பண்ணிடும், அது உள்ள என்ட்ரி பண்ணக்கூடாது அந்த வைரஸ். அதனால தான் போலியோ டிராப்ஸாக போடுகின்றார்கள். கண்டிப்பாக பெற்றோர்களை, தாய்மார்களை, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கணும். இது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன தான் தொந்தரவு இருந்தாலும் அதெல்லாம் பாராமல் பார்க்காமல் உங்கள் குழந்தைகள் நல்வாழ்வுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஆகணும். அது உங்களுடைய கடமை. இல்லை அரசாங்கம் இதை தவிர வேற வந்து இவ்வளவு செய்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட் செய்கிறாங்க, டோல்கேட் வச்சிருக்காங்க, எங்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஆரம்ப சுகாதாரம் மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் எல்லா இடத்துல வச்சிருக்காங்க. அதாவது போலியை ஒழிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு இதா இருக்கின்றது, எய்மா இருக்கின்றது. அது நாம் ஒத்து வர வேண்டும். இதுவரை நம்ம என்ன வீட்டுல கொண்டு போட முடியும், இதுவரை செய்யலன்னா அப்படி இது கூட நம்ம செய்யவில்லை என்றால் நம்மளுடைய நாம குழந்தை பெற்று அர்த்தம் இல்லாம போயிடும். பெற்றோர்கள் இது உங்களுடைய கடமை கண்டிப்பாக. அரசாங்கமே இவ்வளவு உங்களை தேடி வருகின்றது. முன்னெல்லாம் நீங்க தேடி போகணும், குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் வந்துருக்கிறது, மார்க்கள் வாங்கணும், மதிப்பெண்கள் வாங்கணும். இது குழந்தைகளுக்காக தான். இது போல நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாம் அதாவது முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்பது என்பது மிக முக்கியமானது. ஸோ இதுபோல் நம்ம குழந்தைகளை சிறப்படுத்திக்கொள்ளும் என்றால் அந்த பரீட்சை நேரத்தில் குழந்தைகள் தளமாறாது. இல்லைனா பரீட்சை நேரத்தில் நல்லா படிச்சிருப்பான், ஒரு சின்ன ஒரு வயிற்று போக்கு வந்துடும். குழந்தை அவ்வளோதான், பரீட்சை எழுத முடியாது, எழுதலாம், போக முடியாது, ஒரு கான்சென்ட்ரேஷன், எக்ஸாம் போக முடியாது. ஒன்று அப்படி போனால் கூட பெர்ஃபார்மன்ஸ் எழுத முடியாது, மார்க் குறைஞ்சி கூட நல்லா படிச்சிருப்பான் அந்த குழந்தை, அப்படியே வெம்பிலாயிரும். ஆகவே நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு ஹேபிட் கரெக்டாக வச்சுக்கணும். அதாவது தேவையில்லாத பொருள் கொடுக்க வேண்டாம், புதுசான உணவுகளை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டாம். சிம்பிள் வெஜிடேரியன் டயட், ஆயில் ஐட்டம் எதுவும் இல்லாமல் இல்லாமல் சிம்பிளாக கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வயிற்று உபாதைகள் இல்லை ஜோராதனை போன்றவை வராது. இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், கடந்த நாட்கள் இல்லை அடிக்கடி தலை குளிக்கிறது, அடிக்கடி எண்ணெய் தச்சு குளிக்கிறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நல்லது. ஏன்னா அந்த எக்ஸாம் டைமில் வந்து அது நல்லது, சூடு நினச்சி இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் தூக்கம் நல்ல தூக்கத்தை கொடுக்க வேண்டும். ஒன்று பசங்க பொறுத்த வரைக்கும் அண்ணன் பையன் பத்தாவது படிக்கிறான், வரப்போகுது கொஞ்சம் மெமரி வந்து எல்லாம் படிக்கிறான், பட் ஆனா மெமரி மறந்துடறாப்ல. அதாவது மறந்தல் என்பது அதாவது குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தான்னா மறக்காது. மங்க பண்ணிப்பான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மங்க பண்ணா இது எல்லாமே அந்த பையன் கட்டணங்களா ஒரு பையன். அது போல அது ரெக்கர்ஷன் பாக்ஸ் போயிடும். ரெக்கர்ஷன் பாக்ஸ் போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணும்போது எக்ஸாம் பயத்திலே பாதி மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து குழந்தைகள் வந்து எக்ஸாமுக்கு வரும்போது ஆரம்பத்திலே பண்ணிடும். பத்தாம் கிளாஸ் உள்ள நுழைஞ்ச உடனே தினமும் படிக்கும் பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கு இப்போ பண்டிகை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படி இருக்கூடாது. எல்லா நாளும் ஒரு டைம் வச்சு படிக்கணும், அதாவது படிக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அந்த டைமில் போய் உட்கார்ந்தோம்னா படிப்பு அந்த மைண்ட் செட்டப் ஆகிடும், பிரெயின் கெமிக்கல்ஸ்லாம் ரெடி ஆகிடும் படிக்கிறதுக்காக. அதுக்காக ஒரு படிப்பின் டைமை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த டைமில் போய் தினமும் படிக்கணும், அதாவது தினம் படித்தா நல்லது. அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கண்டினியூஸ் ஸ்டடின்னு சொல்லுது, அதை படிக்கணும். சில குழந்தைங்க பிரச்சனை தான் படிப்போம், அப்படி படிக்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே தினமும் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும் என்றால் ஈஸியாக இருக்கும். அது ரிப்பீட்டேஷன் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டேஷன் முக்கியம். ஒரு பையன்கள் நான் படித்தா மறந்து போதுக்கிறாங்களே, நீங்கள் படிச்சுட்டா நேச்சுரலாகவே நான் படித்து முடித்த பிறகு படித்த உடனே கேட்டால் உடனே சொல்லுவாங்களே. ஒன் ஹவர் கழித்து அவனுடைய அளவு 90%, 6 மணி நேரம் கழித்து அவனுடைய அளவு 30% தான், 24 hours கழித்து பார்த்தா இன்னும் இறங்கிடும். ஸோ மறந்து காலையில் குழந்தைக்கு எழுத முடியாது, 20 மாதிரி தான் வாங்குவோம், 20% நிற்கும் அது, மீதெல்லாம் மறந்துடும். இது நேச்சுரல். இது அப்போ டெய்லி படிச்சுட்டா டெய்லி படிக்கணும், ரிப்பீட் பண்ண 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 ரிப்பீட்டேஷன் பண்ண 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 பண்ண. நான் சொன்னேன் எலாபரேட் ரிகார்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த எலாபரேட் ரிகார்ஸ் பண்ணும்போது லாங் டேர்ம் பிரேக் போயிடும். ஸோ இப்போது அந்த குழந்தை என்ன செய்யலாம் என்றால் இப்போது இப்போ ஒன்று செய்ய முடியாது. இப்போ அந்த பையன் பண்ணலாம் ரிப்பீட்டேஷன் தான், ரிப்பீட் ரிவீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக படித்து கொண்டதெல்லாம். ரெண்டாவது இன்னொரு ஓவர் லேர்னிங் பேர், நல்லா தெரிஞ்ச திருப்பி படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சதே திருப்பி திருப்பி படிச்சுட்டு சில பசங்க அப்படிதான் படிப்பாங்க, தெரிஞ்ச மட்டும் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கும். ஆமா அது வந்து ஓவர் லேர்னிங், அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக மற்ற படிப்பாங்க, ஓவர் லேர்னிங் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஓவர் லேர்னிங் மற்றவர்களை படித்துக்கொள்ள படிச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது என்ன பண்ணலாம், எழுதி படிக்கலாம். கம்மியா இருக்கும் போது அவங்களுக்கு சில கஷ்டமான இதுகளை எழுதி எழுதி படிக்கவும் நல்லது. டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்க நல்லது. அதை ஒன்று ஒன்று இணையத்து படிப்பது நல்லது. இது போல் சில உருவாக்கிட்டோம்னா அவர்கள் வந்து படிக்கலாம் படிக்கலாம். இன்னொன்று என்னென்றால், டைம் குறைவாக இருக்கின்றது. இப்போ விளையாட போகிறேன், கொஞ்சம் பத்து நிமிஷம் தான் போகிறேன், அது போல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று படிக்கணும், இல்லை தூங்கணும். அது படிச்சுட்டே இருக்க நல்லது. இப்போ குறைஞ்ச டைம் தான் இருக்கிறது. இது நான் பத்து நிமிஷம் தான் விளையாடுறேன். அது அதுக்கப்புறம் வந்து கூடிய மட்டும் இந்த எலக்ட்ரானிக் பொருள் மூலமாக அவர் படித்ததெல்லாம் நினச்சியும் அது மறந்துடும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவோம், இருக்கதையும் குறைச்சி விட்டுருவோம், இருக்கதையும் காலி பண்ணி விட்டுருவாரு. ஆகவே அவர்களது எலக்ட்ரானிக் பொருள்களை தவிர்ப்பது நல்லது. தவிர்த்து கொண்டு இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக மறக்காங்களாம். இப்போதைக்கு அதான் செய்ய முடியும். அது நல்லது, மிக நல்லது. வாய்வான பொருள்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எக்ஸாம் டைமில் வாய்வான பொருள்கள் சாப்பிட்லாம் வயிறு ஊதிட்டு இருக்கும், அந்த குழந்தைக்கு மெமரி ஏறாது, படிக்க முடியாது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் உணவு என்பது அரை வயித்தான் சாப்பிடணும், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அப்பப்போ தேவைப்படுறது கொஞ்சம் நேரம் டூ ஃப்ராக்ஷனல் மீல் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அது தப்பில்லை, மொத்தமாக சாப்பிட்டுட்டு முடியாமல் உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ இது போல் அளவின் உணவின் அளவையும் குறைச்சிக்கணும். இது போல நாம் பண்ணோம் என்றால் அந்த சில பசங்க நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி தூக்கம் வரும்போது நேரம் போய் பெட்ல போய் படுத்துருவாங்க. ஆமா படிச்சுட்டு இருக்கும் போது அது பண்ணக்கூடாது. நீங்க நிறைய அதாவது நீ தூங்க வேண்டிய நல்ல ஒரு கேள்வி, இது தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்க வேண்டலாம், தூங்கலாம். நாம் படித்து கொண்டிருக்கிறோம், தூங்க வேண்டிய நேரம் இல்லை. ஆனால் படிச்சதுக்கு பல வேற ஒரு காரணத்தால் தூக்கம் வருகிறது என்றால் போய் பெட்டில் படுக்கக்கூடாது. பெட்டில் படுத்தா ஃபினிஷ். என்ன செய்யணும்னா, நீங்கள் படிக்கிற டேபிள் மேலே சாஞ்சிக்கணும், சாஞ்சிதே தூங்கணும். ஒரு பத்து நிமிஷம் தூங்குவீங்க, அவ்வளோதான். அப்போ தடக்கணும் ஒரு முடி முடி போன வரும். முஞ்சை கழுவிட்டு ஒரு காஃபி குடிச்சு படிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. பெட்டில் படித்தீங்களோ அம்பேல், அவ்வளோதான். அதனால் அது பெட்டில் படுக்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் தூங்கிட வேண்டியதான். தேவையில்லாத நேரத்தில் தூக்கம் வருகின்றது, படுக்கலாம்னா படுக்கக்கூடாது. அந்த அப்படியே சாஞ்சிட்டே படுத்துறோம். அப்போ கொஞ்சம் இன்கம்ஃபர்டாக இருக்கு, தூங்க முடியாது. ஸோ அதை எழுப்பி விட்றோம், அதுவே தக்கணும் கீழே விழுந்துடும், டபால் முடிச்சிடுவோம். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி நேரத்துக்கு கனவு அதிகமாக வரும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கும்போது கனவு வருதா இல்லையோ, கிளாஸில் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது நல்ல தூக்கம் கனவு வரும். இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு வராது, வராது. இப்போ கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கோம், கிளாஸில் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்போ தான் இவன் தூங்குவோம், அப்போ தான் கனவு எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் வீட்டில் தூங்கும்போது கனவு வராது. இந்த ரெம் ஸ்லீப்புன்னு சொல்வது, இந்த ஸ்லீப்பில் தான் எனது கனவுகள் வரும். அது எப்படி படுத்துக்கும் போது கனவு வரும், பரீட்சையில் ஃபெயிலான மாதிரி நிறைய மார்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு கனவு வரும், டக்குன்னு அவனை எழுப்பி விட்டுருவோம், அவனால் தூங்க முடியாது. ஸோ இது நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு வழிகள் இந்த பரீட்சை நடத்து. ஸோ மீண்டும் நம்ம இது போல இதை அடுத்த 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 ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். மாணவர்களே, உங்களுக்கு இன்னும் நான் சில உத்திகளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதில் என்னென்ன உங்களுக்கு சில யுத்திகள் நான் சொல்லி தருகிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய தெருவில் நீங்கள் அதிகமான இப்பொழுது வாங்க மார்க்களை விட அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம். எனக்கு கதை சொல்றீங்களா?